ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஸ்பான்ஜான வெனிலா கேக் செய்ய போகிறோம். இது பேசிக் மாடலான கேக்கு, ரொம்பவே தேவையான பொருட்கள். 50 கிராம் மைதா எடுத்திருக்கேன், 50 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது மூணும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்துக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. பட்டர் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு அடிச்சாச்சு. பட்டர் வந்து அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் எக்கு சேர்த்துக்கிறேன், முட்டை சேர்த்துக்கிறேன். ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு முட்டையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டர் நல்லா அடிச்சாச்சு. இது கூடவே வந்து மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவை கண்டிப்பாக ஜலிச்சு தான் சேர்க்கணும். மைதா கூடவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறேன். நான் முட்டையும் பட்டரையும் அடிக்கிற நேரத்தில் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மைதாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா சரிச்சாச்சு, இது கூடவே பவுடர் சுகரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா, சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2-4 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரியாக போயிடும். நம்ம கேக்குக்காக நான் வந்து லெமன் எல்லோ கலரை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் பேன் அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் கொஞ்சம் பட்டர் இல்லை நெய் சேர்த்து தடவிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கோங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் மைதா போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நான் கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
நல்லா இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதனா ஏர் பபிள்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அது போகும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரை அவனில் வைக்கலாம். வச்சுட்டு கன்வென்ஷன் மோட்ல 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆனதும் காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். அப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் முட்டையும் பட்டரும் சேர்க்க சொல்லவே வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டேன். அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அப்போவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது நம்ம வெனிலா கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வெனிலா கேக் வச்சு நான் ஹனி கேக் செய்ய போகிறேன். ஹனி கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.